சொல்லுங்க. கத்தி எடுத்துட்டு எங்க போனீங்க? ஏதாவது சொல்லுங்க, பயமா இருக்கு. தப்பிச்சிட்டான், அவன் குடல உருவிருப்பேன். அந்த நடராஜ தப்பிச்சிட்டான். ஏங்க இப்படி இருக்கீங்க? எதுக்கு எடுத்தாலும் இப்படி கோவப்பட்டா எப்படி? அந்த நடராஜன் கூட பிறந்த அண்ணனை கொலை பண்ண நினைச்சவன். அவங்க கிட்ட போய் ஏங்க இப்படி இருக்கீங்க? அவன் கூலி கால் வச்சு தான் அடுத்தவன கொலை பண்ணனும். ஆனா நான் அப்படி இல்ல. அவன் கழுத்தை அறுத்து கொன்றவன். இன்னைக்கு என்கிட்ட அவன் பயந்து ஓடி தப்பிச்சிட்டான். ஆனா அவன் சாவு என் கையில தாண்டி. நீங்க சரிப்பட மாட்டீங்க. கேருங்க, மாமா கிட்ட சொல்றேன். அவர்கிட்ட சொன்னாதான் நீங்க சரிப்படுவீங்க. இப்பவே மாமாக்கு போன் பண்றேன். ஏய் விடு போடா. அப்போ அவன் இஷ்டத்துக்கு மல்லிகாவை திட்டுமா? நான் பார்த்து சும்மா இருக்கணுமா? அவன் மல்லிகாவை மட்டும் திட்டல, சிவகாமி அம்மாவையும் சேர்த்துதான் திட்டிருக்கான். அத அவங்க பாத்துப்பாங்க. அதுக்காக கொலை பண்ணணுமா? எது கெடுத்தாலும் கொலைதான் முடிவா? இல்ல மலர், இல்ல. அவனை இப்படியே விட்டு வச்சுக்கோ. ஏன் அவனுக்கு திமிர் அதிகமாயிடும். விடக்கூடாது, அவனை விடவே கூடாது. விட மாட்டான். அவனை மாட்டுவா என்கிட்ட ஒரு நாள். அவன் ஓட்டு தள்ளுற. இப்ப நீங்க அவன் பயந்து தானே ஓடினா? அந்த பயம் போதும். இனிமே நீங்க அந்த பக்கம் போக வேணாம். முதல்ல வந்து குளிங்க, கோவம் குறையும். வாங்க. இந்த பாரு, நான் சொல்றேன். வாங்கன்னு சொல்றேன்ல, போங்க. என்ன பண்ற? சும்மா இருங்க. என்ன மலர், உட்காருங்க. எதுக்கு மலர்? சரி, நான் 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 நேரில் வந்து மீட் பண்ணுறேன். ஓகே ஓகே, பாய். என்ன வினிதா கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா? வினிதா கிட்ட பேசுனீங்களான்னு கேட்டேன். இல்லை, அது நான் வந்து இப்போ கலர் லேபில் கலரிஸ்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ வினிதா கிட்ட பேசல? வினிதா கிட்டே என்ன தேவி? வினிதா கிட்ட நான் என்ன பேச போற? அவகிட்ட என்னப்பா? அந்த வினிதா இந்த சிவாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாலா, அவர் குணமாச்சான்னு என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்டுக்கலையா அவளுக்கு ஃபோன் பண்ணி? அந்த மாதிரி பேசலையான்னு கேட்டியா? அது என்ன அது, அந்த மாதிரி பேசுறியானா? இல்ல, ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க என்ன? இல்ல இல்ல, நீ திடீர்னு வினிதா கிட்ட பேசுறீங்களான்னு கேட்ட உடனே நான் எங்க, நீ பழையபடி என்ன சந்தேகப்படுறியோ அப்படின்னு. சந்தேகம்னா? சந்தேகம்னா இங்கிலீஷ்ல டவுட்னு சொல்வாங்க. ஹேம் புருஷ மேல நான் இனிமே சந்தேகமே பட மாட்டேன். ஓ ஓகே, சந்தேகம் வராது. பட் அப்பப்போ அப்படியே டவுட் மட்டும் வந்துட்டு போகல. ஷோபா, எந்த லாங்குவேஜ்லயும் உங்களை டவுட்டே பட மாட்டேன். ஏன்னா என் புருஷன் அப்படி, அவருக்கு எந்த பொண்ணையும் கரெக்ட் பண்ற சாதுரியமும் இல்லை. ஏதாவது ஒரு பொண்ணு தானா வந்து லவ் பண்றேன்னு வலையில மாட்டினாலும் கரெக்ட் பண்ணவும் தெரியாது. அந்த அளவுக்கு இருக்காரு. எப்படி சொல்ற? என் புருஷன் ஒரு அம்மாஞ்சி. அம்மாஞ்சியா? அவர் பொண்டாட்டி நானே என் காதல சொல்றதுக்கு ரூம் குள்ள போய் பூட்டிக்கிட்டு கத்தி எடுத்து மிரட்டி அப்படி இப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள என் உயிரே போச்சு. அப்புறம் மத்தவங்களாம் அதனாலதான் சொன்னேன், யாரையும் உங்களுக்கு கரெக்ட் பண்ற சாமர்த்தியம் கிடையாதுன்னு. அதனால ஓகே, அதனால நோ டென்ஷன், நோ சந்தேகம், நோ டவுட். இல்ல, நீ வந்து என்ன பாராட்டுறியா இல்ல கிண்டல் பண்றியான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது.
உங்களை ரொம்ப நல்லவருன்னு சொல்றேன். தேங்க்ஸ் தேவி. ரொம்ப காயப்படுத்திட்டேன்ல? அச்சா இல்லை, என்னது புருஷ பண்டாட்டிக்குள்ள இப்படிலாம் ஜாலியாக பேசிக்கிறது தானே? சா மக்கு, நான் இப்போ பேசினது சொல்லலை. இது வரைக்கும் நீங்கள் சொன்னதெல்லாம் நம்பாம வினிதாவோட சேர்த்து வச்சு பேசி ரொம்ப காயப்படுத்திட்டேன்ல. ஹே ஹே தேவி, என்னது நீ சந்தோஷமான நேரத்தில் எதுக்கு கண் கலங்கிட்ட? ஏய் ப்ளீஸ் அழுது நிறுத்து ப்ளீஸ். நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்களா? சாரி. என்ன? இல்லை, ரொம்ப ஃபீல் பண்ணேன்னு சொல்றதை விட பயந்துட்டேன், ரொம்ப பயந்துட்டேன். திடீர்னு நீ, குழந்தை, அம்மா எல்லாரும் ஒரே சமயத்தில் என்னை விட்டு போனவன எனக்கு அப்படியே உலகம் இருந்துச்சு. தேவி, நான் வந்து சினிமா தான் என்னுடைய உலகம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சினிமாவை தவிர்த்து வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்தேன். பட் ஆஃப்டர் மேரேஜ் அது எல்லாமே மாறி இருக்கு. அத நானே உணராம இருந்தேன். அந்த மூமெண்ட் நீங்க எல்லாரும் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு சினிமா கூட முக்கியம் இல்லை, அது கூட ரெண்டாம் பட்சம்தான் அப்படிங்கிற உண்மை. தேவி, என்கிட்ட வார்த்தைகள் இல்லை நான் பட்ட கஷ்டத்தை உன்கிட்ட விவரிக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட நான் நடப்போன மாதிரி இருந்தேன். இப்ப சொல்ற தேவி, நீ நம்ம குழந்தை, என் அம்மா, நீங்க மூணு பேரும் தான் என்னுடைய உலகம். இதுக்கப்புறமா தான் வேற எதுவா இருந்தாலும் நான் நேசிக்கிற சினிமா உட்பட. தேங்க்யூ கதர், தேங்க்யூ சோ மச். என்னதான் பண்றது புரிய மாட்டேங்குது. இப்படி இரிட்டேட் பண்ணிருக்கிறான் பரதேசி. ஒன்னு பண்ணலாம், அவன் கையை காலை கட்டி தூக்கிட்டு வந்து ரூம்ல போடலாம், இங்கே கடந்து சாவட்டும். நம்ம வீட்லயே? ஆமா. நீ வேற அவனை கண்டால எனக்கு பத்திரிக்கை கொடுத்து மறுபடியும் நம்ம வீட்டுல கொண்டு வைக்கிறேன். அவன் மொத்தத்துல தானே என்ன விழிக்க சொல்றியா? என்னத்த பண்றது புரிய மாட்டேங்குது மாமா. அவர் சும்மா இருக்க மாட்டாரு, விட்டா ஏதாவது பண்ணுவாரு. அவன் மனுஷனே இல்லம்மா, கட்ட முட்டாட்டி இப்படியே ஒருத்தன் பேசுவான். அவன் எதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டு விஷயத்துல தலையிடுறான்? ஒழுங்கா சொன்னா அவனுக்கு புரியாதா? நடராஜனுக்கு மாலதிய பிடிக்காது, ராஜேஷ்க்கு பொண்டாட்டி மாலதியா மல்லிகாவானா மல்லிகா தான் அவருக்கும் ஓகே. அது மட்டும் இல்லாம சிவகாமி அத்தையையும் ராஜேஷையும் நினைச்சு எங்கிட்ட வந்த அழுத நடராஜன், சிவகாமி அத்தையை அப்படி பேசினது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ என்ன சொல்ல வர? நடராஜன் வேற ஏதோ பிளான் பண்றாரு சந்தோஷ். வேற ஏதோ செய்யறதுக்காக சிவகாமி அத்தையை யூஸ் பண்றாரு. அவனுக்கு இந்த பொண்டாட்டி சென்டிமெண்ட் பையன் சென்டிமெண்ட்லாம் கிடையாது. அத்தையும் ராஜேஷையும் நடராஜன் ரொம்பவே மிஸ் பண்றாரு, அதுதான் உண்மை. நீ இப்படிதான் வித்தியாசமா யோசிக்கிறேன்னு என்னமா சொல்லுவா? மாமா,
ஸ்ரீலதா யாரு என்னன்னு தெரிஞ்சதும் மாலதி நம்ம கிட்ட சொல்லாம நேர நடராஜன் கிட்டதான் சொன்னான். அது வரைக்கும் ஸ்ரீலதா பத்தியே தெரியாத நடராஜன் ஸ்ரீலதா விஷயம் தெரிஞ்சதும் நேரடியா உங்ககிட்ட சொல்லாம ஆடிட்டர் மூலமா தேவிக்கு தெரிவிச்சிருக்காரு. ஆனா தனக்கு முன்னாலேயே தெரியும், சொன்னா அண்ணன் மனசு உடைஞ்சிருவாரு, அதான் இத்தனை நாள் சொல்லாம இருந்தேன்னு சொன்னாரு. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தாங்கிட்டு இருந்ததா உங்களை நம்ப வச்சாரு, ஞாபகம் இருக்குல்ல? அப்படிதான் இதுவும். முடிச்சிட்டியா? ஒன்னும் புரியல, ஏன் இப்படி சுத்து சுத்தம் சுத்திட்டு இருக்கிற? அந்த நடராஜனை என்ன பண்ணும் அதை நீ சிம்பிளா சொல்லு. நடராஜன் மைண்ட்ல ஏதோ ஒரு பிளான் இருக்கு, அதுக்கு மாலதியை யூஸ் பண்ண முயற்சி பண்ணிருக்காரு. நீங்க பார்த்து தடுத்ததும் மாலதி அவர் பிளான் படி யூஸ் பண்ண முடியல. இப்போ அத்தைய கோவப்படுத்தி அது மூலமா ஏதோ ஒரு ரியாக்ஷனை எதிர்பார்க்கிறாரு. அப்படிதான் எனக்கு தோணுது. நீ சொல்றது என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அப்படி இவன் என்ன செய்வான்னு நினைக்கிறேன்? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? தேவையில்லாம நீ ரெண்டு பேரும் இப்படி கொலை கொலன்னு குழப்பிக்காதீங்க. அவன் என்ன பிளான் வேணா பண்ணிட்டு போட்டோம், ஆனா கண்டிப்பா அந்த பிளானை நம்ம குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்காக தான் இருக்கும். ஸோ இது எப்படி பண்ண போறான், எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறான், என்ன பண்ண போறான் அப்படின்ற ராக்கெட் சயின்ஸ் ஆராய்ச்சிலாம் வேண்டாம். ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு அவனை கூட்டிட்டு வந்து கட்டி வச்சு கழுத்து மிதி 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 மிதின்னு மிதிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சரியாயிடும். இப்ப இதுக்கு நீங்க தேவையில்லாம கோவப்படுறீங்க சந்தோஷ். இதுக்கு கூட ஒரு மனுஷனுக்கு கோபம் வரலன்னா அவன் மனுஷனே கிடையாது. நீங்கெல்லாம் தெய்வங்க, உங்களெல்லாம் கோபமே வராது. சாந்தமா யோசிங்க. என்னவா இருக்கும் பாரதி? தெரியல மாமா, ஒருவேளை மாலதிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? கேட்டா அவன் சொல்லிடுவானா? ஐடியா கேட்டா சொல்ல மாட்டாதான், ஆனா பேசினா ஏதாவது தெரியும்ல. சரி பேசி பாரு. சரி மாமா, நான் பேசுறேன். ராஜேஷ், ராஜேஷ், ஹலோ ராஜேஷ் டார்லிங், உங்க பாரதி அண்ணே அழைக்கிறாங்க. உங்க பாரதி என்னை அழைக்கிறாங்க பாருங்க. உங்க பாரதி என்னை கூப்பிடுறாங்க பாருங்க. ராஜேஷ், அனி அனி சொல்லுங்க. நீ நான் கொஞ்சம் பேசணும் ராஜேஷ். இவங்கிட்ட என்ன பேச போறா? வாங்க உள்ள வாங்க. நீ வாங்க. சொல்லுங்க. நீ மாலதி, நடராஜனை நீ யதார்த்தமா மீட் பண்ணல. நீங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே பேசிட்டு தான் மீட் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? சும்மாவே இருக்க மாட்டான். சொல்லு மாலதி, நடராஜன் உன்னை எதுக்கு மீட் பண்ணும்? அதாவது நடராஜனை நீ எதுக்கு மீட் பண்ண?
சொல்லு கேக்குறாங்கல. இப்ப என்னது பெருசா கண்டுபிடிச்சிட்ட? பெரிய சிஐடி மாதிரி. இடத்த காலி பண்ணு, எனக்கு தூக்கம் வருது. ஏய் கேட்டுக்கிட்டு இருக்காங்கல, மரியாதை பதில் சொல்லு. என்னத்த சொல்லணும்? பாரதியன் தான் நடராஜன் பார்த்தான்னு சொன்னாங்க, அப்ப அதுக்கு பேர் என்ன? என் கூட நடராஜன் பேசுறதுக்கு காரணம் இருந்துச்சு, அதான் மீட் பண்ணாரு. என் கூடவும் ஏதாவது காரணம் இருக்கும். ஒருவேளை நீ சொல்ற மாதிரி காரணமாவே என்ன ஃபாலோ பண்ணி மீட் பண்ணிருக்கலாம் இல்லையா? புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சுக்க வேண்டாம். நடராஜன் உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு, அல்லது உன்னை வச்சு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு. இருக்கலாம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்க ரெண்டு பேரையும் பார்த்து சந்தோஷ் பிரச்சனை பண்ணது கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நீ சொன்னியா இல்லையான்னு எனக்கு தெரியல. இங்க நடக்கிறத நான் ஏன் போய் அவர்கிட்ட சொல்ல போறேன்? உனக்குதான் இந்த குடும்பத்தையும் தண்டபாணி குடும்பத்தையும் விட நடராஜன் தான் முக்கியம்னு எது வேணாலும் செய்வியே. இப்ப பிரச்சனை அது இல்ல. அதான் பிரச்சனை இல்லையே, பின் எதுக்கு இந்த என்கொயரி? மாலதி கேக்குறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. ஓகே டார்லிங். மாலதி, நடராஜன் எதையுமே ஸ்ட்ரைட்டா செய்ய மாட்டாரு. எதையோ செய்வாரு, ஆனா அவர் நினைச்சது நடக்கும். செயின் ரியாக்ஷன் பண்ணி தான் அவர் எதையுமே செய்வாரு. தூக்கம் வருது. நடராஜன் மாமா மாதிரியே நீயும் சுத்தாம ஸ்ட்ரைட்டா சொல்லு. உன்னை அழைச்சு பேசினதுக்கும் அழைச்சில்ல, வழி மறைச்சு. சரி, அப்படியே வச்சுக்கோ. உன்னை வழி மறைச்சு பேசினதுக்கும் சிவகாமி அத்தைய கோவில்ல வச்சு திட்டினதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. உன்கிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியாது, ஆனா உன்கிட்ட என்ன சொன்னாரோ அதெல்லாம் அவரோட பிளான். மறைக்காம உண்மைய சொல்லு, உன்கிட்ட என்ன சொன்னாரு? ராஜேஷ், அவருக்கு இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வரணும், அதுதான் அவரோட ஆசை. அதுக்கு தான் பத்ரி அங்கிள் கிட்ட பேசியிருக்காரு, அப்புறமா உங்க அண்ணிக்கிட்டையும் பேசியிருக்காரு. ரெண்டு பேரும் எந்த ஹோப்பும் கொடுக்கலன்னதும் என்கிட்ட பேச முயற்சி பண்ணியிருக்காரு. அதுதான் அவரோட திட்டம், பிளானு, ட்ரிக்கு எல்லாமே. இது பாரு, உனக்கு இந்த வீட்டில் எந்த மரியாதையும் இல்லைங்கிறது தெரியாத முட்டாள் இல்லை அந்த நடராஜன். நீ சொன்னா அவர் உள்ள கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு நடராஜன் உன்னை நம்பி உன்கிட்ட கெஞ்சினாரா? என்ன நம்பினதுனால தான் கிட்ட பேசியிருப்பாரு. மாலதி ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. இந்த குடும்பத்துல நீயும் ஒருத்தி. இந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அது உனக்கும் தான். தயவு செஞ்சு என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு சொல்லு. இல்ல உண்மையிலேயே உங்ககிட்ட என்ன பேசினாருனாவது சொல்லு. நீ எத்தனை முறை கேட்டாலும், மாத்தி மாத்தி மடக்கி மடக்கி கேட்டாலும் நான் சொல்றதா உண்மை. நான் திரும்பவும் இந்த குடும்பத்தோட வாழணும். என் மகனையும் மனைவியும் விட்டுட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், ரெண்டு பேரையும் மிஸ் பண்றேன். நீ எப்படியாவது எங்க அண்ணங்கிட்ட சொல்லி என்னை அழைச்சிட்டு போன்னு சொன்னாரு. அதான் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்னும் இல்லை. பின்ன எதுக்கு மல்லிகாவை விரட்டாம விட மாட்டேன்னு அத்தை கிட்ட சொல்லியிருக்காரு? ஓஹோ, இப்பதான் உன்னோட இந்த கரிசனத்துக்கு காரணம் புரியுது. எங்க மல்லிகாவை நடராஜன் வீட்டு விட்டு விரட்டிட்டு வரோங்கிற கவலையில நீ நைஸா எங்கிட்ட வந்தியா? என்னை விரட்டிட்டு மல்லிகாவை வச்சுக்க பாக்குற, அதான் உனக்கு தூக்கம் வரல? என்ன ராஜேஷ், இது ஓன் ஏற்பாடா?